தனுஷ் ஐஸ்வர்யா பெரிவால் கவலையில் ஆழ்ந்த ரஜினி. தமிழில் ஆடுகளம் அசுரன் போன்ற படங்களுக்கு தேசிய விருதுகளை வாங்கி குவித்தவர் நடிகர் தனுஷ். திரைப்பட இயக்குனர் கஸ்தூரி ராஜாவின் இளைய மகனான இவர் தன் 16 வயதிலேயே துள்ளுவதோ இளமை என்ற படத்தின் மூலம் கதாநாயகனாக அறிமுகமானார். 2004 ரஜினியின் மூத்த மகள் ஐஸ்வர்யாவை திருமணம் செய்தார். இவர்களுக்கு யாத்ரா, லிங்கா என 2 மகன்கள் உள்ளனர். பாலிவுட், ஹாலிவுட், தெலுங்கு என ஒரே நேரத்தில் பல மொழிகளில் நடித்து வருகிறார் தனுஷ். நடிகராக மட்டுமன்றி பாடகர், தயாரிப்பாளர், இயக்குனராக வலம் வரும் தனுஷ் ரஜினி நடித்த காலா படத்தையும் தயாரித்திருந்தார். சமீபத்தில் ரஜினி நடிக்கும் படத்தை தனுஷ் இயக்கப் போவதாகவும் செய்திகள் வெளிவந்தன. இந்த நிலையில் திருமணமாகி 18 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் மனைவி ஐஸ்வர்யாவை பெறுவதாக தனுஷ் அறிவித்தது திரையுலகினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. ஐஸ்வர்யாவும் இதே அறிவிப்பை வெளியிட்டு விவாகரத்தை உறுதி செய்தார். ரஜினியின் இளைய மகள் சௌந்தர்யாவும் முதல் கணவரை விவாகரத்து செய்த நிலையில் சமீபத்தில் 2வது திருமணமும் செய்து கொண்டார். இதனால் சூப்பர் ஸ்டார் குடும்பத்தில் பரபரப்பு தொற்றி கொண்டுள்ளது. முன்னதாக சேர்ந்து வாழ்ந்தபோது எப்பொழுது எல்லாம் ஐஸ்வர்யாவிடம் பிரச்சனை ஏற்பட்டதோ அப்போது எல்லாம் புதுப்படங்களில் நடிக்க ஒப்புக்கொண்டிருக்கிறார் தனுஷ். அப்படியாவது வீட்டு பிரச்சனையை மறந்து படங்களில் கவனம் செலுத்தலாம் என்று அப்படி செய்திருக்கிறார். இதை தனுஷ் ஐஸ்வர்யாவுக்கு நெருக்கமான நடிகர் ஒருவர் தெரிவித்தார். இந்த நிலையில் ஐஸ்வர்யாவை பிறந்த பிறகும் அதையேத்தான் தனுஷ் செய்கிறாராம். அதாவது புது படங்களில் அடுத்தடுத்து ஒப்பந்தமாகி வருகிறார். ஏற்கனவே கை நிறைய படங்கள் வைத்திருக்கும் தனுஷ் தற்போது 2 பாலிவுட் படங்களில் நடிக்க ஒப்புக்கொண்டிருக்கிறார். அதில் ஒன்று பெரும் பொருட்செலவில் எடுக்கப்படவிருக்கிறது. பிரச்சனையை எதிர்கொண்டு அதை தீர்க்க முயற்சி செய்யாமல் தனுஷ் தன் கவனத்தை படங்கள் பக்கம் திருப்பது நல்லதுக்கு இல்லை என்கிறார்கள் நலம் விரும்பிகள். இதற்கிடையே தனுஷ் ஐஸ்வர்யா பெரிவால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைந்து போய்விட்டதாகவும் எப்படியாவது அவர்களை மீண்டும் சேர்த்து வைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதாகவும் அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.